இப்போ நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் ஞானம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், லிபரேஷன் என்ன என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இது நம்ம எப்போவுமே மனசில் எப்படியே நினைவாக வச்சுக்கிட்டே இருக்கணுமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க, ஒரு வாடகை வீடு தான், 10 வருஷமாக அங்கே தான் குடியிருக்கிறீங்க. அப்போ குழந்தைகள்லாம் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்குது, பிறகு கொஞ்சம் பெருசாகி ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு வந்துட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஸ்கூலுக்கு பக்கத்திலே வாடகை வீடு தானே, எங்கேயும் எடுக்கலாமே, ஸ்கூலுக்கு பக்கத்திலே எடுத்தான்னு சொன்னால் பிள்ளைகள் ரோட்டை கிராஸ் பண்ணாமலே ஸ்கூலுக்கு போயிருமேனு சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு நீங்கள் புதுசாக வாடகைக்கு எடுத்துட்டு அங்கே குடியேறுறீங்க. இப்போ குடியேறி ஒரு வாரம் தான் ஆச்சு. ஒரு நாள் நீங்கள் நினச்சின்னா ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு வாரீங்க. உங்களை அறியாமல் என்னென்னு சொன்னால், 10 வருஷம் குடியிருந்த வீட்டுக்கு முன்னால் கொண்டு வந்து பைக்கை நிப்பாட்டுறீங்க. ஏன்னா நீங்கள் 10 வருஷம் ஆஃபீஸ்லேருந்து அங்கே தான் போவீங்க, அப்படியே பழகிட்டு நீங்கள் ஏதோ சிந்தனையில் உங்களை அறியாமலே அங்கே கொண்டு நிப்பாட்டிட்டீங்க. இதுக்கு என்ன காரணம்? புதுசாக குடியிருந்த வீடு குடி மாறின வீடு மறந்து போச்சா, அது நினைவில் இல்லையா? ஆனால் என்னென்னு சொன்னால், நம்ம ரொம்ப காலம் பழகின பழக்கத்தில் நம்மளை அறியாமலேயே வேறு அந்த மாதிரி தான் பழைய செயல் கூட வரும். இப்போ இந்த பழைய வீட்டு வாசலில் கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டோங்கிறதுக்காக சரி நம்ம இன்றைக்கி இந்த அந்த வீட்டிலே குடியிருப்போம், இன்றைக்கி தங்கம்னா அங்கே வேறு யாரோ குடியிருந்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு நிப்பாட்டின உடனே தெரிஞ்சிடும், அடட நம்ம இங்கே வந்து உட்காந்துட்டோமேன்னு சொல்லி. அதுக்காக நம்ம மனசில் எப்போவுமே நான் வந்து பழைய வீட்டுக்கு போக மாட்டேன், புது வீட்டுக்கு தான் போகணும்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது உங்கள் சிஸ்டத்தில் சேர்ந்துடும். அது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது உங்களை அறியாமலே உங்கள் சிஸ்டத்தில் சேர்ந்துடும். உங்களை அறியாமல் அதை மீறி ஏதாவது செயல்பட்டாலும் அடுத்த வினாடியே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிரும், அடடா இப்படி ஆகிட்டான்னு சொல்லி. அதனால் அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும்னே அவசியமே இல்லை. அடுத்தாப்பில் நம்முடைய இயல்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது. ஞானம் அடைஞ்ச பிறகு நம்முடைய இயல்பு மாறுமா? ஏன்னா சிலவங்க, எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் போயிடுமாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நம்ம இயல்புங்கிறது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டு. சப்கான்சியஸ் மைண்டில் என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஒரு ஹிடன், ஒரு டார்க் ரூம் தான் அது. அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதிலிருந்து ஏதாவது வெளியே வந்தால் தான் தெரியும். உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதை மாற்றி எல்லாம் அமைக்க முடியும். என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சதுன்னா வெளியே வர்றதை நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது. அதனால் உள்ளே எல்லாமே இருக்கும். ஆனால் வெளியே வர்றதை நம்ம செயல்படுத்துறது எப்படி, அதை பிரயோகம் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நமக்கு மாறும். அப்போ அதில் நிச்சயமாக என்னென்னு சொன்னால், ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அப்போ அந்த மாற்றங்கள் ஏற்பட எதுனாலுமே நீங்கள் உங்கள் செயல்கள் வந்து அப்படியே போய் கான்சியஸ் மைண்டில் உள்ள செயல்கள் எல்லாமே நம்மளை அறியாமல் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் ஃபீடிங் ஆகத்தான் செய்யும். அதனால் உங்கள் இயல்புலையுமே கூட சில மாற்றங்கள் ஏற்படலாம், ஏற்படாமலும் இருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் உங்களுடைய அணுகுமுறையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். அதனால் நம்ம வந்து அணுகுமுறையை மட்டும்தான் நம்ம கவனம் எடுக்கணும் இல்லையா. நம்ம இயல்பெல்லாம் மாறிடணும், சப்கான்சியஸ்லாம் மாறிடணும்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. சப்கான்சியஸில் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து பயம், பயப்படக்கூடிய இயல்பு இருக்குன்னா 24 மணி நேரம் பயத்திலே இருக்கிறாரு. கோவப்படக்கூடிய இயல்பில் இருக்கிறவருக்கு 24 மணி நேரம் கோபமாகவா இருக்குது? அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும். அதெல்லாம் நான் சொன்னால் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கான எனர்ஜி மாதிரி உள்ளேருந்து வெளியே வரும். அது சூழ்நிலைக்கான ரியாக்ஷன் தானே ஒழிய, நம்ம எதையுமே உள்ளெல்லாம் இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு காட்டுறோன்னு சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு வந்து அது அப்படி ரியாக்ஷன் மாதிரி வரும். அதனால் நம்ம அந்த சப்கான்சியஸ் மைண்டை, நம்முடைய இயல்பெல்லாம் மாற்றணுங்கிற இதே கிடையாது. எல்லாமே இருக்கட்டும், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் சூழ்நிலை என்ன நிர்வாகம் பண்ணுறது எப்படிங்கும்போது, என்ன நமக்கு ஒரு நிதானம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நிதானம் தான் நமக்கு முக்கியம். அப்போ நமக்கு அது இயல்புங்கிறது மேட்டரே கிடையாது. நான் வந்து சென்னையில் இருக்கும் பொழுது, சென்னையில் ஒரு 2 வருஷம் நாங்கள் குடியிருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்போ அவர் ஒரு நாள் வந்தார் என்கிட்ட. அவர் வந்து ஏற்கனவே திருவண்ணாமலையில் இருக்கும்போது முதல்ல சந்தித்தார், அப்புறம் சென்னையிலையும் அடிக்கடி சந்திப்பார். அப்போ ஒரு நாள் அவர் என்கிட்ட கேட்டார், ஐயா உங்களை நான் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் பார்த்து கொஞ்சம் கேட்கணும். நான் உங்களை பார்த்து உங்கள்கிட்ட வரும்போதெல்லாம் உங்களை சுற்றி கொஞ்சம் ஆட்களாக இருக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் உள்ளதை கேட்க முடியலன்னு சொல்லி கேட்டார். சரி, அப்போ அவருக்காக ஒரு தனியாக ஒரு டைமை ஒதுக்கி, ரெண்டு பேருக்கும் கன்வீனியண்ட்டான நேரத்தை ஒதுக்கி அவரை வர சொல்லியிருந்தேன்.
அவரும் வந்தார். சரி, என்ன விஷயம்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னால், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அவரை பற்றி நான் என்ன நினைக்கிறது, எனக்கு உங்களை பற்றி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் எதை எதிர்பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் அதுக்கு சரியான விளக்கமே சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீன்னு சொல்லி திருப்பி திருப்பி அதே தான் கேட்டுட்ருந்தார். கேட்டுட்டு அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், அப்போ அப்படி நானாக சொன்னேன், ஐயா நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் நீங்கள் ஓகேயாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் நீங்கள் ஓகேயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டதாக தான் அர்த்தம். உங்களுக்கு நீங்களே சுய முரண்பாடோடு இருக்கிறீங்களா, இது நான் இது சரியில்லை அதை சரி பண்ணணும் இப்படி சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே முரண்பட்டுக்கிட்டு சரி செய்யணுங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் எனக்குள்ளே ஓகேயாக தான் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், அப்போ சரி அப்போ நான் என்ன சொன்னேன்னு, சரி அப்படின்னா நீங்கள் ஞானம் அடைஞ்சதாக தான் அர்த்தம், அப்போ நீங்கள் தெளிவு அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன தெளிவு அடைஞ்சிங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாமே, உங்களை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தெளிவை நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், உங்களை சுற்றி கூட ஆட்கள் இருக்கிறாங்க, நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்கன்னாரு. அப்படி பேச்சோட பேச்சா இதெல்லாம் நடந்தது. பிறகு இருந்தாலும் கடைசி வரைக்கும் என்ன சொன்னால், அவர் என்ன கேள்வியோடு வந்தாருங்கிறத அவர் கடைசி வரைக்குமே சொல்லலை. ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம். என்னெல்லாமோ பேசணும், கடைசி வரைக்கும் அவர் என்ன தான் கேள்விக்கு வந்தார், என்ன அவருக்கு நான் எதிர்பார்த்த பதில் கிடைச்சிதாங்கிறதே தெரில. பிறகு அவர் போன பிறகும் கூட அவர் விடைபெற்று போயிட்டார். அப்போ எனக்கு யோசனையாக இருந்தது, இப்படி ஸ்பெஷல் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கேட்டு வாங்கி டைமெல்லாம் நம்ம அவருக்காக ஒதுக்கணும் எல்லாமே பண்ணணும், ஆனால் இருந்தாலும் அவர் வந்து கடைசி வரைக்கும் அவர் ரிவீல் பண்ணாமலே போயிட்டார், அவர் என்ன தான் கேட்டு வந்திருப்பாருன்னு சொல்லி எனக்கு ஒரு மிஸ்டிக்கலாக அதே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு கொட்டேஷன் ஒன்று நினைவுக்கு வந்தது. அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னால் அது வந்து தேனை எடுக்கிறதுக்காக தேனீக்களெல்லாம் நான் மலர்ந்துட்டேன் வாத்து என்கிட்ட வந்து தேனெல்லாம் எடுத்துக்கேன்னு சொல்லி எதையும் ஒன்றும் கூப்பிட்டு இன்விடேஷன்லாம் கொடுக்குறதில்ல, அது மலர்ந்ததுன்னா தேனீக்களுக்கெல்லாம் தெரியும், தேனீக்கள்லாம் வந்து மொச்சிரும் பூவை. அதே மாதிரி ஒருத்தர் ஞானம் அடைஞ்சான்னு சொன்னால், அவர் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு உலகத்துக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பக்தர்கள் வந்து அவரை சுற்றி கூடிடுவாங்கங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருக்குமே ஒரு எண்ணம், அதாவது நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னா நம்மளை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு எண்ணம். அப்போ அவர் கூட பேச்சோட பேச்சா, உங்கள்கிட்ட கூட நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி கூட பேசினார். இப்போ இவர் அதைத்தான் எதிர்பார்த்துருப்பாரோ, ஏன்னா நம்மளை சுற்றி யாருமே நாம் ஞானம் அடைஞ்சிட்டோன்னு சொன்னாலும் யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்களே, அப்போ நம்ம அடைஞ்சது ஞானம்தானான்ட்டு அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அப்படி இருக்குமோன்னு சொல்லி நானாக கற்பனை பண்ணேன். கற்பனை பண்ணி நாங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் மேகசீனுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், இந்த சம்பவத்தெல்லாம் இணைச்சி என்னுடைய கற்பனையை என்னுடைய ஒரு அனுமானத்தையும் இணைச்சி ஒரு ஆர்டிக்கிளாக எழுதி அந்த மேகசீனில் போட்டேன். அது எல்லோரும் படிப்பார். அவரும் அந்த மேகசீன் அவருக்கும் போயிருக்கு, அவரும் அது படிச்சிருக்காரு. படித்ததுக்கு பிறகு ஒரு நாள் சந்திக்கும் போது அவர்கிட்ட கேட்டேன், இந்த மேகசீனில் போட்ட விஷயத்துக்காக தான் நீங்களும் வந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம், அதுக்காக தான் நான் வந்தேன், என்னை சுற்றி யாருமே வரலையே, நம்ம சரி அடைஞ்சது ஞானம் தானான்னுட்டு எனக்கு டவுட் ஆகி போச்சு என்னு சொல்லி நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னேன்.